ஹலோ, வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. சூர்யாவினுடைய 39வது திரைப்படம். சிறுத்தை சிவா இயக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா 38th மூவி முடிஞ்சு சூரரை போட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. என்னென்னா, ஆக்சுவலி வந்து பைப்லைனில் சூர்யா வந்து 2-3 இயக்குநர்கள் வச்சுருந்தார். ஒன்று சிறுத்தை சிவா, அதுக்கப்புறமா ஹரி படத்தை பண்ணலாம், சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அது வந்து அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, ஆனால் திடீர்னு தலைவர் உள்ளே வந்து சிறுத்தை சிவா பிக்கப் பண்ணிட்டாரா. ஸோ இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே, தலைவர் ப்ராஜெக்ட்குள்ளே சிறுத்தை சிவா உள்ளே வந்ததுனால ஹரி, சூர்யா, சன் பிக்சர்ஸ் இவங்க இமீடியட்டாக ஒன்று சேர்கிறாங்க. ஆக்சுவலி சன் பிக்சர்ஸ் தான் தலைவர்னுடைய 168வது படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது. ஸோ ஒரு அவங்க ப்ரொடியூசராக இருக்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த காம்பினேஷன் மாற்றி விட்டது, ப்ளஸ் ரஜினி சாரே கேட்டதுனால இவங்களும் விட்டு கொடுத்துட்டாங்க ஸ்டுடியோக்கு, ஞானவேல் ராஜா. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது அடுத்து பண்ண வேண்டிய படத்தை முதல் பண்ண போகிறாங்க. பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு, ஹரி வந்து கதையில் எழுதி வச்சுட்டாராம், பட் இருந்தாலும் ஒரு சில டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஹரி சூர்யா காம்பினேஷன் வந்து இதுக்கும் தோற்றதே கிடையாது. சிங்கம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுடியோக்கு ஞானவராஜா தயாரிச்சிருந்தாலும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது சன் டிவி, பக்காவாக ப்ரமோட் பண்ணாங்க. அந்த படத்தின் மாபெரும் வெற்றிக்கு சன் டிவியினுடைய அந்த பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட கெரியர்லேயே சிங்கம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஹிட்டான படம. 15 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம், 65 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அப்படி ஒரு மேசிவாக ஹிட்டான படம். அந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா மறுபடியும் நடக்கும் போது ஹரிக்கும் பார்த்திங்கன்னா சாமி 2 பெருசாக போல, அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட்டு தேவைப்படுது. ஸோ அந்த ஹிட்டான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா மறுபடியும் வராங்க. சீக்கிரமே அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரப்போகுது. இது கண்டிப்பாக சிங்கம் 4 கிடையாது, ஒரு புது கதை. பட் ஹரிக்கே உரித்தான அந்த ஸ்பீடாக, அந்த மாஸ் டைலாக்ஸு, அந்த பழிவாங்கல், அந்த வித்தியாசமாக அப்படி அந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த கார் சீக்வன்ஸ்லாம் இருக்கும், அருவா கார் இல்லாமல் எடுக்கவே மாட்டார், அப்படிப்பட்ட கதை தான் சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டுக்காக. சன் டிவி தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. பட் நடிகர் நடிகையில் தேர்வு, அப்புறம் டெக்னீஷியன்ஸ் யார் யார் அப்படிங்கிற லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க, வேலையில் நடந்துகிட்ருக்கு. சீக்கிரமே சொல்ல போகிறாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கம்மிங் பேக் டு சூரரை போட்டு திரைப்படம், திரைப்படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் நடந்துகிட்ருக்கு, ரொம்ப வித்தியாசமாக வந்துட்டுருக்குதா சொல்கிறாங்க. ஏன்னா இட்ஸ் பயோபிக் மூவி. சூர்யா பார்த்தீங்கன்னா 2-3 கெட்டப்பில் நடிச்சிருக்காரு. ஸோ அது வந்து கண்டிப்பாக அதுக்கான ஒரு மெனக்கடல் இருக்குது. நிறையா கோத்ரூ பண்ணியிருக்காரு, நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ண, அந்த கதாபாத்திரம் எப்படி நடக்கணும் பேசணும் இதெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ சூர்யாவோட படங்கள்லேயே சூரியரை போட்டு கொஞ்சம் வித்தியாசமான படமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா மேட்ரு, சம்மருக்கு குறி வச்சு காத்துட்ருக்காங்க. பட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்லை, ஏன்னா தர்பார் திரைப்படத்தை மேசிவாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அஃப்கோர்ஸ் இன்னொரு படம் வந்தாலும் 2 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான தியேட்டர்ஸ் இருக்குது. பட் சூரியனை போட்டு திரைப்படத்தை இப்போ வரைக்கும் பொங்கலுக்கு இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ் எனி டைம் ரிலீஸ் பண்ணலாம், பார்க்கலாம்.